சில்லி கலாட்டாவில் எனது சினிமா பயணம் கற்றதும் பெற்றதும் இதை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறந்துடாமல் டச் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து நாடகத்தில் ஹீரோவாக நடிக்கிறேன். அந்த நாடகத்துக்கு நான் போக லேட் ஆகுது. நீடாமங்கலம் பஞ்சாயத்து ஆஃபீஸிலிருந்து அவங்க கிளம்பி போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு அந்தன்ற ஒரு கிராமம். அவங்க வந்து ஒரு இதில் வேன் வச்சு போயிட்டாங்க. நான் இங்கே வர்றேன். இங்கே வந்து என்ன தம்பி மெயின் ரோல் நடிக்கிறேன்னு என்ன மட்டும் எல்லாம் தவிச்சு போயிட்டாங்க. இப்போ தான் டைம் ஆகுது, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு இப்போ தான் கிளம்பி எல்லோரும் போகிறாங்க தம்பி நைட்டு. இப்போ எப்படி போகிறது எதுனா எனக்கு ஒரு வழியும் தெரியலை. அப்போ அவர் சொல்கிறார், வேணா அந்த பக்கத்தில் சைக்கிள் கடை இருக்குது தம்பி, அந்த சைக்கிள் வேணா வாங்கி தரேன், 7-8 கிலோமீட்டர் ஆச்சு அப்படின்னா பரவாயில்ல, ஏதாவது வாங்கி விடுங்க, நான் இல்லாமல் அங்கே நாடகம் ஓடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிளை வாங்கி என்ன பண்ணுறேன், அந்த அட்ரஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டேன் எப்படி போகணும் அப்படின்னா, இந்த ஊர் போ, இந்த ஊர்லேருந்து அந்த ஊர் போகணும். அவர் ஒரு 3-4 சொன்னார். குறிச்சிக்கிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ அப்போவே இருட்டி போச்சு. அப்போல்லாம் கிராமங்களில் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் லைட்டு கிட்டலாம் எங்கேயுமே இருக்காது, ஒரே இருட்டாக தான் கிடக்கும். எங்கேயாவது ஒரு லைட்டு சின்னதாக இருக்கும். போகிறேன், சைக்கிளில் மிதிக்கிறேன் ஸ்பீடாக, எப்படியாவது போய் நாடகம் ஆரம்பிச்சுக்கலாம். எப்படியும் ஒரு 9 மணிக்குள்ளே ரீச் ஆகிட்டால் கூட 9 மணிக்கு ஏதாவது ஒன்று பண்ணி அவங்க சமாளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த 9:00 நான் போய் தான் ஆகணுங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்தாச்சு. அப்போது வேகமாக சைக்கிள் மிதிக்கிறேன். மிதிக்கும்போது ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா பயங்கர கரும்பு காடு, ஒரே ஒரு ஒத்தையடி பாதை தான் இருக்குது. எனக்கு அப்போ அதெல்லாம் ஒன்றுமே தெரியல. சர சர சரன்னு எனக்கு ஒரே நோக்கம், எப்படியாவது போய் அந்த 9 மணிக்கு நாம் நடிச்சாகணும், நம்மளுக்காக அந்த யூனிட்டே டோட்டல் யூனிட்டே பாவம் பதிவு வச்சு போயிடுவாங்களே, ஏன்னா மெயினாக நம்ம போடுறோமே அப்படின்ட்டு மிதித்து சர 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 சரன்னு அடித்து போயிட்டுருக்கேன். அந்த பக்கம் பார்த்தா சுடுகாடு, ஒரு பக்கம் போனால் எரியுது, என்னென்னமோ இருக்குது. அப்படியே அதெல்லாம் அதை பற்றி கேரே பண்ணலை, போயிட்டே இருக்கேன். எங்கேயாவது தூரத்தில் ஒரு சிம்லி விளக்கு ஒரு சின்ன குடிசை இருக்குது, அங்கே போய் ஒரே ஒரு பாட்டியம்மா இருக்குது, அதுக்கிட்ட அந்த இந்த ஊர் எப்படி போகணுன்னு கேட்குறேன். அது அப்போ இந்த பக்கம் வடக்கால போதம்பிங்குது. அப்புறம் வடக்கால மறுபடியும் அடிக்கிறேன். ஒரு ஈங்குருவி காக்கா கூட இல்லை. 8:30 ஆகிட்டு போயிட்டே இருக்கேன். நல்ல வேளை ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போனோன்னு தூரத்தில் பாட்டு சத்தம் கேட்குது. அதாவது இப்போ அந்த நாடகத்தை நான் லேட்டாகுங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, 2-3 சாங் போட்டு அவங்க டான்ஸ் ஆடி அதை சமாளிச்சிக்கிட்டு இருக்காங்கங்கிறது புரியுது. ஏன்னா அதுதான் பண்ணுவாங்க வழக்கமாக, யாரும் வரல, இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சரின்னு பிறக்க பிறக்க போனேன். அப்போ வந்து வயலில் வந்து அறுவடையெல்லாம் அறுத்து ஒரே பாலம் பாலமாக வெடிச்சிருக்கும். அந்த வயல் வரப்பில் தான் போகணும், அந்த வரப்பில் சைக்கிளில் போக முடியலை. அதனால் சைக்கிளை தள்ளிக்கிட்டு கடை கடைன்னு ஓடுறேன். அப்போ அந்த நாடகம் பார்க்குற 2-3 பசங்க வந்தானுங்க. எங்கே சார் போகிறீங்கன்னா, அந்த நாடகத்துக்கு தான் அப்படின்னா, சைக்கிள் கொடுங்க சார், நாங்கள் தள்ளிட்டு வரோன்னு சொல்லி அவனும் ஒரு 2-3 பசங்க சைக்கிளை தள்ள சொல்லிவிட்டு வேகமாக விழுந்து ஓடி அங்கே போய் ஸ்டேஜில் ஒரு 9 மணிக்கெல்லாம் ரீச் ஆகி பறக்க மேக்கப் போட்டு அதை நடித்தேன். நடித்து முடிஞ்சிச்சு. முடிஞ்ச பிற்பாடு திரும்ப இந்த சைக்கிளை தூக்கி அந்த வேனில் போட்டுக்கிட்டு நாங்கள் எல்லோரும் எங்களையெல்லாம் பஞ்சாயத்து ஜீப்பில் ஏற்றிக்கிட்டாங்க, வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரிட்டர்ன் வரும்போது தான் பார்க்குறேன், இப்படிப்பட்ட பாதையிலையா நம்ம சைக்கிளில் வந்தோம் அப்படின்னு. ஏன்னா நான் வேனில் ஜீப்பில் உட்காந்து வரும்போதே அந்த பாதைகள்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்குது. சுடுகாடு, கரும்பு காடு இதெல்லாம் தாண்டி கிண்டி அது வரும்போது பார்த்தா இந்த பாதையிலேயே நம்ம வந்தோம் அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எதனால் இதை சொல்ல வரேன்னா, நம்ம நோக்கம் அதாவது அங்கே போய் இன்றைக்கி நடித்தே ஆகணுங்கிற ஒரே மோட்டிவேஷனில் போனதுனால எனக்கு இந்த சைடில் இருந்த சுடுகாடு போனால் எரியறது, இந்த ஒரு இருட்டு, அந்த கரும்பு காட்டுக்குள்ளே நடுவில் போகிறோம் தனியாக போகிறோங்கிற பயம் எதுவுமே இல்லை. ரிட்டர்னில் எல்லாம் நாடகம் முடிஞ்சு ரிலாக்ஸ் ஆனவனு பார்த்தா அப்புறம் பயமாக இருக்குது. இது வந்து மக்கள் நீங்கள் நடிகர்களாக ஆகிறவங்க தெரிஞ்சுக்கணும். ஒரே நோக்கத்தோடு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்றதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. அதுக்காக தான் இந்த சம்பவத்தை நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு புனிதருடைய வாழ்க்கை வரலாறு, அதில் வந்து அந்தோணியாராக நான் நடிக்கிறேன். இந்த அந்தோணியார் வந்து மேலே இருந்து அப்படியே சரட்டுன்னு கீழே வந்து அப்படி அருள் பாலிக்கிற மாதிரி ஒரு சீன், இதை நாம் வர்ற வாரம் பார்ப்போம். நன்றி.